வாடகை கி விடப்படும் என்ற பெயர் பலகையுடன் நிற்கும் ஆதம்பாக்கத்தில் உள்ள இக்கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அப்பகுதியில் வசிக்கும் ஆண்டாள் என்ற முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். டெய்லி காலையில டீ சாப்பிட போயிருப்பாங்க. அதே போல காலைல 6 மணிக்கு டீ சாப்பிட போயிருக்காங்க. போனதா அந்த மேல இருக்கிற ஸ்லாப் கீழே விழுந்திருக்கு. உடனே வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்து அது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்க குரம்பேட்டை ஜிஹெச் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் பாடி வரல. இவங்க கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நாங்கள் செலவு பாடி செலவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் ரிசல்ட்டு எங்களுக்கு எதுவும் தெரியலண்ணா. 3 அடுக்குகளை கொண்ட இக்கட்டிடம் அப்பகுதியின் ஆளும் கட்சியினருக்கு சொந்தமானது என்பதோடு விதிமுறைகளை மீறி இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.